येसु ने सिकेरा, येसु ने सिकेरा, येसु एन्नेयुम नेसिकयान सेइददु एन्नमा तवमो, येसु एन्नेयुम नेसिकयान सेइददु एन्नमा तवमो। नाम नैता येसु ने सिकेरा, नीस नाम नैता येसु ने सिकेरा, मासिल्लाद परन सुदन तन मुळु मनराल ने सिकेरा, मासिल्लाद परन सुदन तन मुळु मनराल ने सिकेरा, येसु ने सिकेरा। எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நீ துதிக்கிறோம் சுவாமி. இந்த இரக்கங்களுக்காய் கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. நீர் எங்களோடு பேசும், உடைய வசனங்களின் மூலமாக எங்களோடு பேசும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய வசனங்கள் எங்களோடு பேசும்போது எங்களுடைய இதயங்கள் திறந்திருக்கட்டும், எங்களுடைய இதயங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நாம வந்து திருமறையின் திவ்ய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் திவ்ய காட்சிகளா இல்லை. நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி எல்லா மனிதன் மாதிரியும் அவனுக்குள்ளும் அந்த அருவறுப்பான கிரியைகள் இருக்கிறது என்பதை நாம மறக்க கூடாது. தாவீது வந்து அவனுடைய பாவங்களை பார்க்கும்போது, தாவீதே இப்படி செய்து விட்டான், தாவீதை தேவன் இப்படி செய்ய அனுமதித்தார், இப்படியெல்லாம் நிறைய பேர் பேசுறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருக்குள்ளும் தாவீதுக்குள் இருந்த அந்த பாவ உணர்வு நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். நமக்கு நிறைய பேருக்கு நமக்கு தெரியாதது. நம்ம வந்து மற்றவர்களுடைய பாவங்களை பார்க்கும்போது அது வேதத்துல இருக்கிற தெய்வ மனிதர்களாயிருப்பினும், இல்லை நம்ம நம்முடைய தினந்தோறும் வாழ்க்கையிலே பார்க்கும் மனிதர்களை பார்க்கும் போதும், நம்ம வந்து மற்றவர்களுடைய பாவங்களை பார்க்கும் போது அது விகாரமாய் தோன்றும். ஆனால் நம்முடைய இதயத்தை நம்ம வந்து யோசித்து பார்க்கும்போது நாம வந்து அந்த மாதிரி யோசிக்கிறது இல்லை. தாவீதுடைய வாழ்க்கையில இந்த விகாரமான அவனுடைய தன்மை, அவனுடைய முகம் எல்லா மனிதர்களுக்கும் வெளியரங்கமாயிற்று. வேதத்திலே தேவன் அதை எழுதி கொடுத்தார். ஏன் எழுதி கொடுத்தார் என்றால், மனிதர்களுடைய அந்த பேசிக் எண்ணம், அவர்களுக்குள் இருக்கிற பாவத்தின் கரு, எவ்வளவு மாதிரியான கொடுமைகளை எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே செய்யும் என்பதை நாம் எல்லோரும் உணர வேண்டும் என்றுதான் தேவன் அதை எழுதி கொடுத்தார். அதனால தேவனுடைய அன்பை அறிந்து கொண்ட ஒரு மனிதன் என்ற ஒரே காரணத்தினாலே பாவத்தின் எண்ணங்கள் வந்து அவர்களை விட்டு முற்றிலுமாய் எடுபட்டு போகும் என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் நமக்குள் இருக்கும் பாவ உணர்வோடு நமக்கு ஒரு போராட்டங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்துல எப்பொழுதும் அந்த பாவத்தின் நினைவுகளோடு, அந்த பாவத்தின் தன்மைகள் நம்மை விட்டு விலகி போக வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரையே ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் போது பாவம் நம் மீது பலம் கொள்வதில்லை, பாவம் நம் மீது வல்லமை கொள்வதில்லை. தாவீது
பாவத்துல விழுந்து போனான். பாவம் அவன் மீது வல்லமை கொண்டு வந்து வரும்படியா அனுமதித்தான். அதனால அழகிய அவனுடைய தோற்றம் விகாரமான தோற்றமாய் மாறிவிட்டது. இந்த மாதிரி ஒரு மனிதனா இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு கொடிய காரியத்தை செய்தான் என்று சொல்லி எல்லோரும் பேசக்கூடிய மாதிரி ஆகிவிட்டது. இது வந்து தாவீதுக்கு மட்டும் நடப்பதில்லை, நம்ம எல்லாருக்கும் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்ம வந்து இன்னைக்கு இன்னும் இந்த பாவத்தின் விளைவுகளை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மனிதன் வந்து தேவனை அறிந்து கொண்டவளா இருந்தாலும் சரி, அறியாதவனா இருந்தாலும் சரி, பாவத்தை தேவன் மன்னித்து விடுகிறார். ஆனால் அந்த பாவத்தின் விளைவுகளை அவனுடைய வாழ்க்கையில வருவது தவிர்க்க முடியாததாய் மாறிவிடுகிறது. தேவனால் அதை கூட தடுத்து நிறுத்த முடியும். ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன், தேவன் அந்த பாவத்தின் விளைவுகளை அவர் அனுமதிப்பதை நம்ம பார்க்கணும். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அவர் மன்னித்து விட்ட பிறகு இது நடக்கிறது. இத வந்து நம்ம இன்றைக்கு சற்றே ஒற்று பார்க்க போகிறோம். நம்ம வந்து இதற்கு ஆதாரமாக 2 சாமுவேல் 14:24-33 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். 15:1-14 யாராவது ஒருவர் வாசியுங்கள். ராஜா, அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் என்றான். அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் வெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. அவன் தன் தலைமையில் தனக்கு பாரமா இருப்பதினால் வருஷாந்தரம் சிரித்துக் கொள்ளுவான். சிரிக்கும் போது அவன் தலைமையில் ராஜாவுடைய நிறையின்படி 200 சேக்கல் நிறையா இருக்கும். அப்சலோமுக்கு 3 குமாரரும் தாமார் என்னும் பேர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்திருந்தார்கள். இவள் ரூபவதியான பெண்ணா இருந்தாள். அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருஷம் எருசலேமிலே குடியிருந்தான். ஆகையால் அப்சலோம் யோவாபை ராஜாவினிடத்தில் அனுப்பும்படி அழைப்பித்தான். அவனோ அவனிடத்திற்கு வரமாட்டேன் என்றான். 2 விஷயம் அவன் அழைத்தனுப்பினான். அவன் வரமாட்டேன் என்றான். அப்பொழுது அவன் தன் வேலைக்காரரை பார்த்து, இதோ என் நிலத்திற்கு அருகே யோவாபின் நிலம் இருக்கிறது, அதிலே ஆமை விளைந்திருக்கிறது, நீங்கள் போய் அதை தீக்குளித்தி போடுங்கள் என்றான். அப்படியே அப்சலோமின் வேலைக்காரர் அந்த நிலத்தை தீக்குளித்தி போட்டார்கள். அப்பொழுது யோவாப் எழுந்திருந்து அப்சலோம் இடத்தில் வீட்டிற்குள் போய், என்னுடைய இடத்தை உன்னுடைய வேலைக்காரர் தீக்குளித்தி போட்டது என்ன என்று அவனை கேட்டான். அப்சலோம் யோவாபை பார்த்து, இதோ நான் ஏன் கேசூரிலிருந்து வந்தேன், நான் அங்கே இருந்து விட்டால் நலம் என்று ராஜாவுக்கு சொல்லும்படி உம்மை ராஜாவினிடத்தில் அனுப்புவதற்காக உம்மை இங்கே வரும்படி அழைப்பித்தேன். இப்போதும் நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும், என் மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றான். யோவாப் ராஜாவினிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்த போது அப்சலோமை அழைப்பித்தான். அவன் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான். இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கு அடுத்த இன்ன ஊரான் என்றான். அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாயிருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜியம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கும் என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். 40 வருஷம் சென்ற பின்பு
அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எபிரோனிலே செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும். கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வரப்பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகிய நான் சீரியா தேசத்தில் கேசூரிலே குடியிருக்கும் போது பொருத்தனை பண்ணினேன் என்றான். அதற்கு ராஜா, சமாதானத்தோடே போ என்றான். அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான். அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் பேவுக்காரரை அனுப்பி, நீங்கள் எக்கால துணியை கேட்கும் போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல சொல்லி வைத்திருந்தான். எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோடே கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் என்னும் கிலோனியனையும் அவன் ஊராகிய கிலோவிலிருந்து வரவழைப்பித்தான். அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமினிடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதினிடத்தில் வந்து, இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான். அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை, அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டயக்கரைக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான் என்பதை. நாம் வந்து இந்த பயங்கர விளைவுகளை நாம் வந்து அதை அந்த விளைவுகள் ஆரம்பிக்கும் போது இது பயங்கரமாய் இந்த விளைவுகள் வரப்போகிறது என்பது யாருக்கும் சொல்லப்படுவதில்லை. ரொம்ப சாதாரணமாகவும் ரொம்ப ரம்யமாகவும் விளைவுகளுடைய ஆரம்பங்கள் இருக்கிறது. இந்த இந்த சம்பவங்களின் தொடக்கத்தை நாம் வாசிக்கும் போது எவ்வளவு அற்புதமா வருது பாருங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இதுக்கு முன்னாடி நான் அந்த காரியங்களை வந்து உங்களுக்கு எடுக்கல. இதற்கு முன்பாக வந்து ஒரு கற்பழிப்பு நடக்கிறது தாவீதுடைய வீட்டில், இதற்கு முன்பாக ஒரு கொலை நடக்கிறது. அப்சலோமினால் வந்து அவனுடைய இன்னொரு சகோதரனை கொண்டு குவிக்கிறான். இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில நடக்குது. பயங்கரங்கள், மரணங்கள், வேதனைகள், கஷ்டங்கள்லாம் நடந்துடுச்சு. அப்போ ராஜா தன்னுடைய குடும்பத்திலே நடந்த இந்த அநியாயங்கள், அவமானங்கள், நிந்தைகள் இதையெல்லாம் எண்ணி அந்த வேதனையிலிருந்து அவன் இன்னும் வெளியில வரல. இந்த வேதனைகளுக்கெல்லாம் ஒரு விதத்துல ரெண்டு பேர் காரணம். அதுல ரெண்டாவது நடந்த அந்த கொலைக்கு காரணம் அப்சலோம். இந்த அப்சலோம் வந்து ராஜாவை பார்க்காமல் தப்பி ஓடுகிறான். அவங்க தாத்தா வீட்டுல போயிருக்கான், கேசூர் என்ற இடத்துல, நம் இப்ப இருக்கிற சீரியா. அந்த இடத்துலதான் வந்து அவங்க அம்மா அந்த ராஜகுமாரத்தியை தான் தாவீது திருமணம் செய்திருந்தான். அவங்க தாத்தா வீட்டுல போய் அவன் தங்கி இருக்கிறான், ரொம்ப நாட்கள் தங்கி இருக்கிறான். ஆனால் திரும்ப இஸ்ரவேலுக்கு அவனுக்கு வருவதற்கு அவனுக்கு ஆசை இருக்கிறது. அதை வந்து எப்படி அவன் வந்து இந்த சூட்சமத்தினாலே தந்திரத்தினாலே அவன் உள்ள வந்தான் என்பதை நம்ம பரிசுத்தாவியானவரினாலே சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் மாறுவதில்லை. அவங்க வந்து பிறக்கும் போதே சில பேர் இப்படிதான் பிறக்காங்க, தந்திரத்தோடு பிறக்குகிறாங்க, வேதனைகள் செய்வதோடு அவங்க அப்படிதான் இருக்காங்க. இந்த மாதிரி மனிதர்கள் நம்ம குடும்பத்துல இருக்கிறான், நமக்கு வெளியில இருக்கலாம், நண்பர்களாக கூட இருக்கலாம். அதனால இவர்களுடைய பொல்லாத காரியங்களிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கிருபையினாலே அவருடைய பரிசுத்தமான அந்த கிருபைகளை வைத்து நம்ம தான் பாதுகாத்துக் கொள்ளணும். பொல்லாத மனிதர்கள், துஷ்ட மனிதர்கள் நம்முடைய உடன்பிறப்புகளா இருந்தாலும் சரி, நம்முடைய நம்முடைய நண்பர்களா இருந்தாலும் சரி, இவர்களிடத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை ஆண்டவருடைய கிருபையினாலே. தாவீதுக்கு ஒரு பிள்ளை இந்த மாதிரி தந்திரவாதி, ஒரு மோசமான உணர்வுகளோடு இது வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்று தெரியுமா தெரியாதா? நிச்சயமாய் தெரியும். ஏன்னா
விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்க. சின்ன வயதுலயே தெரிஞ்சிடும் இவங்களுடைய கேரக்டர்லாம் எப்படி வரப்போகிறது என்று. அது அப்படிதான், அது வந்து தேவன் வந்து அவங்களை அப்படி படைத்திருக்கிறார். ஆனால் தாவீது பார்க்கும்போது, தன்னுடைய மகனை பார்க்கும்போது, அவன் என்ன, அவனுடைய கண்களில என்ன தெரிகிறது? இல்ல மற்ற மனிதர்களுடைய கண்களில எப்படி, அவன் தாவீது எப்படி தன்னுடைய குமாரனை பார்க்கிறான் என்று வேதத்துல போட்டிருக்கு. மற்ற மனிதர்கள் எப்படி அவனை பார்க்கிறார்கள் என்று போட்டு இருக்கிறது. தேவன் எப்படி அவனுக்குள் இருக்கிற மோசமான குணங்களை வெளியில கொண்டு வருகிறார் என்பதில் வேதத்துல முதல்ல மற்ற மனிதர்கள் எப்படி அவனை பார்க்கிறார்கள் அதை நம்ம பார்க்கலாம். மற்ற மனிதர்கள் அவனுடைய வடிவமைப்பை பார்க்கிறார்கள். உலகத்துல எல்லாரும் வந்து முதலாவது அவர்கள் பார்ப்பது மனிதர்களை, இவங்க எப்படி இருக்காங்க. அப்சலோம் வந்து அதற்கு விதி விளக்கல்ல, மகா அழகிய ரூபமுடையவனாயிருந்தான். வேதத்துல வெறு சில பேரை தான் இந்த மாதிரி வர்ணிக்கப்பட்டு இருக்கிறது. மகா அழகான ஒரு ரூபம் அவனுக்கு இருந்தது, அவனுக்கு இருந்த முடி நிறைய இருந்தது. இப்போ ஒரு மனிதனுக்கு மிதமிஞ்சிய ஒரு அழகோ மிதமிஞ்சிய ஒரு செல்வமோ கொடுக்கப்பட்டால் நிறைய பேர் அவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். ஆனால் அப்சலோமுக்கு அழகும் அவனுடைய செல்வமும் ஒரு சுமையாய் மாறிவிட்டது. அந்த சுமை அவனை என்ன செய்தது, அந்த சுமை அவனை தேவனிடத்திலிருந்து வெளியில இழுத்துட்டு போயிடுச்சு. ஏனென்றால் அவனுடைய நெஞ்சமெல்லாம் அவன்தான் நிறைந்திருந்தான். சில பேர் வந்து அவங்க அழகு என்பதுல வந்து அந்த அளவிற்கு அவங்க இதயத்துல எப்ப பார்த்தாலும் அதை தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சில பேருக்கு அவர்களுடைய செல்வந்தம், நிறைய செல்வம் வைத்திருப்பார்கள், அவருடைய இதயமெல்லாம் அந்த செல்வம் தான் வியாபித்துக் கொண்டிருக்கும். இது வந்து நல்ல விஷயம் கிடையாது. அவர்களுடைய சக்சஸும் அவருடைய செல்வமும் அவர்களுடைய அழகும் அவர்களுடைய அச்சீவ்மெண்ட்டும் எப்பவும் அவர்களுடைய இதயத்தில் வியாபித்து இருக்கும் போது தேவனை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். தேவனை மனிதர்கள் மறந்து விட்டால் என்ன நடக்கும், இதுதான் நடக்கும். ஓவரா அப்சலோமின் அழகு ஏன் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது என்றால், அப்சலோமை பற்றி இந்த மாதிரி எல்லாரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்கள் அப்சலோமுடைய இதயத்திலே சென்று அவனுக்கு வந்து அந்த பெருமை வந்து தேவனை விட்டு அவன் விலகி போனதுனால அவனுடைய வாழ்க்கை ஒரு பயங்கரமான பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மனிதர்கள் வந்து தங்களை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணும்போது தேவனை விட்டு விலகி பிசாசினிடத்திலே போகிறதை நாம் காண்கிறோம். அப்சலோம் தேவனிடத்திலிருந்து விலகி எப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய தேவ மனுஷனுக்கு மகனாய் பிறந்தும் ஆண்டவரை பற்றி அவன் ஃபோக்கஸ் பண்ணாம அவனுடைய அச்சீவ்மெண்ட், அவனுடைய அழகு, அவனுடைய ஃபியூச்சர், இந்த மாதிரியான காரியங்களிலே அவன் ஃபோக்கஸ் பண்ணதுனால தேவனை விட்டு அவன் விலகி போனான். மனிதர்களுக்கு வந்து தேவனோடு நடக்கக்கூடிய ஒரு தன்மை, தேவனை விட்டு விலகி போகிற இன்னொரு தன்மை, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது. ஒன்று, நாம் தேவனோடு இருக்கிறோம், தேவ மனிதர்களோடு இருக்கிறோம், இல்லை தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறோம், பிசாசோடு இருக்கிறோம், இவைகளுக்கு நடுவுல எதுவுமே கிடையாது. அப்சலோம் தேவனுக்கு விரோதமாய் இருப்பதை தெரிந்து கொண்டான். எப்படி சவுல் வந்து தேவனுக்கு விரோதமாய் இருப்பதை தெரிந்து கொண்டது மாதிரி அப்சலோம் தேவனுக்கு விரோதமாய் இருப்பதை தெரிந்து, இவங்க ரெண்டு பேருக்குமே அழகு ரொம்ப ஒரு வேலை அவர்களுக்கு அது வந்து ஒரு பெரிய இடரலாய் இருந்திருக்கலாம். ரெண்டு பேருமே மிகுந்த அழகிய தோற்றம் உடையவர்களாய் இருக்கிறார்கள். அழகே அவர்களுக்கு கண்ணியாக மாறியிருக்கலாம். எப்படி வந்து அவனுடைய எண்ணங்கள் மாறிவிடுகிறது பாருங்க. முதல்ல மகா பெரிய குற்றத்தை செய்திருக்கிறான். தாவீது மன்னித்து மகனை திரும்ப அழைக்கிறான். என்ன இருந்தாலும் பிள்ளை பாசம் இல்லையா. உள்ள வந்த பிறகு எப்படியா என்னை என் தந்தை மன்னித்து விட்டார் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை. எப்படி தந்தையை
கொன்றுவிட்டு அவருடைய ராஜ்யத்தை பற்றிக்கொள்ள எப்ப சீக்கிரமா நான் ராஜாவா, இதுதான் அவனுடைய எண்ணமா இருக்கிறது. ஏன்னா அப்பொழுது அவன் இருந்த காலகட்டத்தில் அப்படிதான் நிறைய இளவரசர்கள் செய்தார்கள். தந்தையை கொன்றுவிட்டு தமையர்களை கொன்றுவிட்டு தான் அவங்க பதவிக்கு வருவார். இதையெல்லாம் பார்த்து தேவன் தெரிந்தெடுத்து அவர் மூலமாய் தனக்கு அரச பதவி வர வேண்டும் என்ற எண்ணம் அப்சலோமுக்கு இல்லாமல் இந்த உலக மனிதர்கள் செய்யற மாதிரி அவனும் செய்யணும்னு நினைக்கிறான். அவங்க அப்பாவை பார்த்து அவன் கத்துக்கல. அப்பா வந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கூட ரொம்ப நாட்கள் அவர் காத்திருந்தார். சவுல் எவ்வளவோ அவனை கொடுமைப்படுத்தினாலும் அவனை கொன்று போடாமல் தேவனுடைய நேரத்திற்காக காத்திருந்தார். அவனா செத்து போயிட்டான். சவுலாய் செத்து போன பிறகு கிரீடம் தாவீதை தேடி வந்தது. இது வந்து நிச்சயமாய் அப்சலோமுக்கு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அப்போ தனக்கு கிரீடம் வர வேண்டும் என்று நினைக்கிறவன் ஆண்டவருடைய சித்தம் இருந்தால் எனக்கு இந்த கிரீடம் வரும் என்று சொல்லி அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்திருக்கலாம். அந்த கிரீடம் வந்து அவனுக்கு வந்திருக்கும். அவங்க அப்பாவுக்கு வந்த மாதிரி அவனுக்கு அந்த கிரீடம் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கும். இவை இரண்டும் அவன் செய்யாமல் அவன் என்ன செய்யறான், கிரீடத்தை நாடி போகிறான். அதற்காக நிறைய கொலைகள் செய்கிறான். அதுக்காக ஒரு நல்ல நடந்து கொண்டு இருக்கிற ராஜ்யத்தை திறத்தன்மையை குலைக்கிறான், ராஜ்யத்தை கெடுத்து போடுகிறான். இதெல்லாம் செய்யறான். ஆண்டவருடைய கோபம் நிறைய நிறைய அவனுடைய வாழ்க்கையிலே குவித்து கொண்டிருக்கிறான். நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு பிள்ளை மோசமா போனா என்ன காரணம்? ஒன்று, நம்ம அந்த பிள்ளைக்காக அதிகமாக ஜெபிக்கவில்லை என்று ஒன்று. இன்னொன்னு, தேவன் இந்த மாதிரி போறதுக்கு அவர் ஒப்பு கொடுத்து விட்டார் என்று அர்த்தம் ஆயிடுது. ஒருவேளை இரண்டும் சேர்ந்து நடக்கிறது தாவீதுடைய வாழ்க்கையிலே. நம்ம வாழ்க்கையில செய்த தவறுகள், நம்ம வாழ்க்கையில செய்த பாவங்கள் நம்மை அழுத்தி கொண்டிருப்பதினாலே அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற சரிவுகளை நாம் கவனிக்க தவறி விடுகிறோம். அந்த சரிவுகளை கவனிக்க தவறி விடுவதனாலே அதற்காக நம்ம ஜெபிப்பதில்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய இரக்கத்துக்காக தவறி தரிகட்டு போன பிள்ளைகளை குறித்து ஜெபிக்க நமக்கு தோணுவதில்லை. ஏனென்றால் நம்முடைய பாவம் வந்து நம்மை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பாவத்தை மேற்கொள்ளாமல் பாவத்திலே தோற்று போனவர்கள் ஒரு பக்கம், ஆண்டவரால் மன்னிக்கப்பட்டும் அந்த பாவத்தினாலே துரத்தப்படுகிறவர்கள் இன்னொருவர். ஆனா பாவத்தை மன்னிக்க கூடிய தேவன் பாவத்தின் விளைவுகள் துரத்தும் போது அதிலிருந்தும் அவருடைய கிருபையினாலே நம்மை விடுவித்துக் கொள்ளலாம். ஏன் தாவீது அதுக்காக அவரிடத்திலே தொடர்ந்து மன்றாடவில்லை என்று நமக்கு தெரியவில்லை. எவ்வளவு பயங்கரமாய் அப்சலோம் அவனுக்கு விரோதமாய் வருகிறான் இதை நம்ம பார்க்கிறோம். படிப்படியாய் தாவீதை எல்லா தாவீதுடைய எல்லா ராஜ்யம் பாப்புலரா இருந்தாங்க, அவனை வந்து ஒன்றுமே இல்லாம ஆக்கிட்டான். தாவீதுக்கு சப்போர்ட்டே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவிற்கு ராஜ்யம் முழுவதும், நான் வந்து சிறுவனாய் இருக்கும் போது என்டி ராமாராவுக்கு இப்படி நடந்தது. அவருடைய மருமகன் தற்போதைய முதல்வர், அவர் வந்து என்டி ராமாராவ் வந்து அவர் வந்து முதல்வராய் இருக்கும் போதே அவருடைய மருமகன் சந்திரபாபு நாயுடு எல்லா எம்எல்ஏகளையும் ஜனங்களையும் தன் வசம்படுத்தி கொண்டு என்டி ராமாராவுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்படியாய் ஒரு சூழ்நிலை உருவானதை நான் பார்த்தேன். எப்படி இப்படி நடக்க முடியும்னா அந்த மாதிரி முடியும். அந்த மாதிரி நடப்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் தங்களுடைய அரசியல்களை வந்து காய்களை நகர்த்தி கொண்டு ஜனங்களுடைய ஆதரவுகளை நிறைய பெருக்கி கொண்டால் அப்படி செய்ய முடியும். நான் பார்த்து நடந்தது. தாவீதுக்கும் இப்படியாய் அப்சலோம், இந்த அப்சலோம் இப்படி செய்யறான்னு தாவீதுக்கு ஏன் தெரியல, கண்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? கிரீடம் நம்ம தலையில வந்துடுச்சுன்றதுனால
நம்முடைய போராட்டம் முடிந்தது என்ற அர்த்தம் இல்லை. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய போராட்டங்கள் முடிந்தது என்று அர்த்தம் இல்லை. போராட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கிரீடம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நமக்கு பதவி கிடைத்தாலும் சரி, கிடைக்காட்டாலும் சரி, அன்றாடம் நம்முடைய போராட்டங்களும் பாடுகளும் இருக்கிறது. அப்போதான் ஆண்டவருடைய சமூகத்துல தினசரி நமக்கு பார்க்க தவறிய காரியங்கள், நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள், நம்முடைய குடும்பத்திலேயே, நம்முடைய நம்ம வேலை செய்கிற அலுவலகங்களிலே எவ்வளவோ பயங்கரம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாவற்றையும் கிரமமாய் ஒன்றொன்றாய் ஒன்றொன்றாய் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையினாலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்பதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவன் வந்து ஏதேன் தோட்டத்தை மனிதனிடத்திலே படைத்து கொடுக்கும் போது ஒரு அழகான வார்த்தை வருகிறது, அதை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் கட்டளையிட்டார் என்று சொல்லி. பாவம் வருவதற்கு முன்பாகவே மனிதன் இந்த உலகத்தை அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை தினசரி பாதுகாக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இருக்கிறது. அப்பனா பாவம் நம்முடைய உலக வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு நம்ம எந்த அளவிற்கு நம்முடைய குடும்பத்தின் மக்களையும் நம்மையும் நம்முடைய பிஹேவியரையும் நம்முடைய பிள்ளைகளுடைய பிஹேவியரையும் நம்முடைய குடும்பத்தின் காரியங்களையும் நம்ம வேலை செய்யும் நம்மை சுற்றி இருப்பவருடைய காரியங்களையும் எந்த அளவிற்கு விழிப்புணர்வோடு நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தடுத்திருக்கலாம், நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய பயங்கரங்கள் தடுக்கக்கூடிய பயங்கரங்கள் தான். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைகளை நான் படித்திருக்கிறேன். அதாவது சுதந்திரத்தின் விலை, சுதந்திரத்தின் விலை என்னன்னா எக்காலும் விழித்திருதல். அதை வந்து ஆங்கிலத்தில் The price of freedom is eternal vigilance என்று சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பெற்றிருக்கிற அந்த ரட்சிப்பின் சுதந்திரம் நமக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் விழித்திருக்க வேண்டும். அதனாலதான் வந்து ஆண்டவர் வந்து தாவீதை ஆதாமை பார்த்து சொன்னார், பாதுகாக்க வேண்டும். ஏன், உனக்கு நான் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறேன், உன்னுடைய பொறுப்பு என்ன, அந்த கொடுத்த சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உன்னிடத்திலே உன்னை பாதுகாக்க வேண்டும். உன்னை மாற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கிற சக்திகளிடத்திலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரெண்டுமே இருக்கு. தாவீது தன்னிடத்திலிருந்து தன்னை பாதுகாக்க தவறிவிட்டான், தன்னை சுற்றி நடக்கிற அந்த பயங்கரமான விளைவுகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள தவறிவிட்டான். இப்பொழுது உயிருக்கு பயந்தவனாய் ஓடி போகிறான். இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? இந்த நிலைமைக்கு காரணம் தன்னிடத்திலிருந்து அவனை தன்னை பாதுகாக்க தவறிவிட்டான், தொடர்ந்த பாவத்தின் விளைவுகளிலிருந்து தன்னை பாதுகாக்க தவறிவிட்டான். தன்னை சுற்றி இருக்கிற காரியங்களை உற்று பார்த்து விழிப்பாய் இருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதிலே தவறிவிட்டான். இந்த தவறுகள் நம்மிடத்திலே காணப்படாதபடி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எப்பொழுதும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறவர்களாயிருக்கிறோம். அகிதோப்பேலை பார்க்கிறோம். அந்த அகிதோப்பேல் யாருன்னா அவனுடைய பேத்தி தான் பெத்சேபாள். அந்த அகிதோப்பேல் வந்து தாவீதுக்கு ஆலோசனையாய்காரனாய் இருந்தான். அவனுடைய பேத்தி தான் வந்து பெத்சேபாள். பெத்சேபாளுக்கு இப்படியா அந்த கொடுமை தாவீது செய்து விட்டான் என்ற வன்மம் அவனுடைய இதயத்துல இருந்தது. அதனால அவன் போய் அவன் பையன் அவனுக்கு அகைன்ஸ்டா வரும்போது, அப்சலோம் அகைன்ஸ்டா வரும்போது அவனோடு சேர்ந்து அவன் வந்து பயங்கரமான ஆலோசனைகளை கொடுத்து இந்த மாதிரி ராஜாவை கீழத்தான். அப்போ மனிதர்கள் வந்து தங்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிகளை மறப்பதில்லை, எல்லாரும் வந்து தருணம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியாது. எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நமக்கு ஃபேவரபிளா இருப்பாங்க அப்படின்னு யாரும் நம்ம நினைக்க கூடாது. ஒரே ஒருவர் தான் எப்பொழுதும் நமக்கு ஃபேவரபிளா இருக்க, அவர் ஒருவர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை முறை நம்ம அவரை நினைக்கிறோம் யோசித்து பாருங்க.
நம்முடைய விரோதிகளை எல்லாம் நினைத்து வருத்தப்படுகிறோம். நமக்கு உதவி செய்கிறார்கள் என்று நம்பி சில பேரை நினைத்து நினைத்து அவர் நமக்கு இன்னும் கொஞ்சம் உதவி செய்வாரா, இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எத்தனை முறை எப்பொழுதும் நம்மை மன்னிக்கவும், எப்பொழுதும் நமக்கு உதவி செய்யவும், எப்பொழுதும் நமக்கு விடுதலை செய்யவும் தயாரா இருக்கிற நம்மை உள்ளங்கைகளை வரைந்திருக்கிற அவரை எத்தனை முறை நாம எண்ணி பார்க்கிறோம், யோசித்து பாருங்க. ஆண்டவரை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தால் இந்த மாதிரி பயங்கங்களிலிருந்து நம்ம வந்து விடுதலையாகலாம். வேதத்தில் அருமையான ஒரு வசனம் வருகிறது, சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இல்லாமல் இருக்கட்டும் என்று சொல்லி. சத்துரு உட்புகுதல் இல்லாமல் இருக்கும்படியாய் தேவனுடைய கிருபையினாலே நாம் அரணடைத்து ஜபத்தினாலே நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். தாவீது காத்துக்கொள்ள தவறிவிட்டான். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே இந்த மாதிரி பயங்கரங்கள் நடக்காதபடிக்கு எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய குடும்பங்களை வேலியடைக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில இருக்கிற மனிதர்களுக்கு இந்த மாதிரி துன்மார்க்கமும் அயோக்கியமும் அக்கிரம எண்ணங்களும் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி ஜபிப்போம். எப்பொழுதும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே நீதி நிலவ வேண்டும், சமாதானம் நிலவ வேண்டும், ஆண்டவருடைய ஆட்சி நிலவ வேண்டும். பிசாசு சத்து ஒரு காலம் உள்ளே வராதபடிக்கு வேலியடைத்து ஜபிக்க வேண்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஆயமுக்கு நன்றி செலுத்துகிறோம். வேலியடைத்து ஜபிக்க எங்களுக்கு உதவி செய்தல்லாம் சுவாமி. சத்துரு உட்புகுதாத வரைக்கு எப்பொழுதும் நாங்கள் ஜபத்திலே தரித்திருக்க உமையே எண்ணிக்கொண்டிருக்க பரிசுத்தாவியானவரே எங்களுக்கு உதவி செய்தார். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, நாதனை மறந்து நாட்களே தூலைந்தும் நாதனை மறந்து நாட்களே தூலைந்தும் நீதன்கே சென்னை நேசிக்கிறார்கள் நித்தம் ஆச்சரியம் நீதன்யே சென்னை நேசிக்கிறார்கள் நித்தம் ஆச்சரியம் ஏசு நேசிக்கிறார் இயேசுவென்னை அன்பாய்னே சீகிறா இயேசுவென்னை அன்பாய்னே சீகிறா அதை நினைந்தவர் அன்பின் கரத்துள்ளே ஆவலாய் பரப்பே அதை நினைந்தவர் அன்பின் கரத்துள்ளே ஆவலாய் பரப்பே இயேசு நேசிக்கிறா இயேசு நேசிக்கிறா இயேசு என்னையும் நேசிக்கையா செய்தது என்னமா தவமோ